ஹலோ கைஸ், வெல்கம் டு 2D அன்லஸ் ரன்னர் டியூட்டோரியல் சீரியஸ். ஸோ இந்த சீரியஸோட கடைசி வீடியோ இது தான். நான் ஆல்ரெடி ஒரு 3 பார்ட் இந்த சீரியஸில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா அது பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேமில் எப்படி மெயின் மெனு ஆட் பண்ணுறது, அண்ட் மெயின் மெனுவில் உள்ள பட்டன் டெக்ஸ்டெல்லாம் எப்படி அனிமேட் பண்ணுறது, அண்ட் அது போக நம்ம கேமில் வந்து சவுண்ட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் வந்து இப்போ ப்ராஜெக்டில் ஆடியோன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதில் வந்து எனக்கு தேவையான ஆடியோஸ் எல்லாமே இருக்கு. சோ இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஜம்ப்புக்கு வந்து பறக்குறோம் இந்த சவுண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆடியோஸ் வந்து நான் வச்சுருக்கேன் ஒவ்வொன்றுக்கும். அதாவது நம்ம ஜம்ப் பண்ணுறப்போ வர்றதுக்கு ஒரு ஆடியோ, பேக்ரவுண்டுக்கு ஒரு ஆடியோ, ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடியோ, கேம் ஓவர் ஆனதும் வர்றதுக்கு ஒரு ஆடியோ. ஸோ இந்த ஆடியோலாம் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா நீங்கள் ஃப்ரீயாக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெயின் மெனு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம கேமுக்கு. ஸோ இங்கே ஹையரார்க்கியில் ரைட் கிளிக் பண்ணி புதுசாக ஒரு கேன்வாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து மெயின் மெனு அப்படின்னு சொல்லி நான் நேம் பண்ணுறேன். தென் இதுக்குள்ளே வந்து ஜஸ்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் இஃபான்ஸ் டெசர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துட்டு அதை எனக்கு ஏற்ற மாதிரி சைஸில் மாற்றுறேன். தென் இந்த மெயின் மெனுவில் வந்து நான் ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயின் மெனுவில் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆட் பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைஃப், அப்புறம் இந்த ஜம்ப் பட்டன், ஷூட் பட்டன், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மெயின் மெனுவில் வந்து இருக்க தேவையில்ல. ஸோ இதை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு மெயின் மெனுவில் வந்து இந்த டைட்டில் அப்புறம் பட்டன் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை வந்து எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சிம்பிளாக ஒரு அனிமேஷன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு வந்து நீங்கள் அனிமேஷன் டேப் வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து இங்கே விண்டோ, அப்புறம் அனிமேஷனில் அனிமேஷன் சொல்லி டேப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி போட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் அனிமேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸ், அனிமேஷன், அனிமேட்டர். ஸோ இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து அனிமேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைட்டிலில் நம்ம அனிமேட் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன், அப்புறம் இங்கே அனிமேஷன் டேப்பில் வந்து க்ரியேட் கொடுக்குறேன். அப்புறம் இங்கே நம்ம அசெட்ஸ் ஃபோல்டரில் நான் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன் அனிமேஷனுக்கு. அண்ட் இதுக்குள்ளே நான் இதை டைட்டில் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே எப்படி இதை அனிமேட் பண்ணணும்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 1 செகண்டுக்கு வந்து 60 கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இதை அனிமேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த ரெட் கலர் பட்டன் அமுக்கணும், அப்போ தான் அது வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த ரெட் கலர் பட்டனை இப்போ கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எந்த கீ ஃப்ரேமில் நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு. இப்போ நம்ம 0 கீ ஃப்ரேமில் இருப்போம். இப்போ நீங்கள் 10th கீ ஃப்ரேமில் ஏதாச்சும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 10 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இது வந்து 10th கீ ஃப்ரேமுக்கு மாறிடும். ஸோ நான் இப்போ 0 வச்சுட்டு இதை நான் ஜஸ்ட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணுறேன். ஸோ 0 கீ ஃப்ரேமில் வந்து நான் இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்கேலை வந்து 0 அப்படின்னு சொல்லி மாற்றிடுறேன். இங்கே மாற்றினோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாட்ஸ் தெரியும். ஸோ இது வந்து என்னன்னா நீங்கள் இந்த கீ ஃப்ரேமில் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு இங்கிட்ட லெஃப்ட் சைடே உங்களுக்கு காட்டும். நான் வந்து ஸ்கேலை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்கேல் அப்படின்னு சொல்லி காட்டுது. அண்ட் நான் இப்போ 16th கீ ஃப்ரேமில் போயிட்டு அகைன் இந்த ஸ்கேலை வந்து 1 மாற்றிடுறேன். ஸோ இப்போ இதை நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி ஜூம் பண்ணி வர மணிக்கு ஒரு அனிமேஷன் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறோம் சிம்பிளாக. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம அனிமேஷன் பண்ணுறது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லூப் ஆகிட்டே இருக்கும், அதாவது கண்டினியூட்டாக இப்படி ஜூம் ஆகி வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒருக்கை வந்தால் போதும். ஸோ அதுக்கு வந்து இந்த அனிமேட்டர் டேப் போங்க. இதில் வந்து நம்ம டைட்டில் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சைடு லூப் டைம்னு சொல்லி ஒன்று எனேபிள் ஆகிருக்கும், அதை டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து, அதாவது டைட்டிலுக்கு வந்து அனிமேஷன் ஆட் பண்ணிட்டோம். தென் இப்போ பட்டனுக்கு வந்து ஒரு வேற மாதிரி ஒரு சிம்பிள் அனிமேஷன் பண்ணுவோம். ஸோ பட்டனை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுங்க. இதுக்கு வந்து பட்டன் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் 0 கீ ஃப்ரேமில் வந்து இந்த பட்டனை ஸ்க்ரீனுக்கு வெளியே இப்படி நான் பிளேஸ் பண்ணிடுறேன். அண்டு 60 பதிலாக நான் இங்கே ஒரு 90 கொடுக்குறேன். ஸோ ஒரு 1.5 செகண்டுக்கு இந்த அனிமேஷன் இருக்கும். 19th செகண்டில் வந்து இதை நான் கீழே 0 பொசிஷனில் திருப்பி வச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேலேருந்து இப்படி கீழே வர மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இங்கே நீங்கள் கீ ஃப்ரேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அனிமேஷன் பண்ணதுக்கப்புறம். அது எப்படின்னா இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம அனிமேட்டரில் போயிட்டு அந்த லூப் டைமை வந்து டிசேபிள் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டுக்குமே அனிமேஷன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அனிமேஷன் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்களா கைஸ், இப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? ஒரு நம்ம சிம்பிள் அனிமேஷன் தான் பண்ணியிருக்கோம்,
பட் அது வந்து நம்ம கேம் லுக்கையே கொஞ்சம் மாற்றுது. அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராக் எல்லாமே ஸ்பான் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும், அதாவது நம்ம இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே ஸ்பான் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மெயின் மெனு கேன்வாஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் காம்போனெண்ட்டில் ஒரு நியூ ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுங்கள் மெயின் மெனு அப்படின்னு சொல்லிட்டு, தென் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா சில கேம் ஆப்ஜெக்ட்ஸ் தேவை. ஸோ பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட், கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ஸ்பான், இந்த ரெண்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ஸ் யூஐயை வந்து டிசேபிள் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம வந்து அதை திருப்பி எனேபிள் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஸ்பான் மேனேஜரை வந்து நம்ம அடுத்து இப்போ டிசேபிள் பண்ண போகிறோம். அண்ட் அதையும் நம்ம எனேபிள் பண்ணணும் கேம் ஸ்டார்ட் பண்ணதும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும், பப்ளிக் வாய்ட் ஸ்டார்ட் கேம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு சிம்பிளாக கண்ட்ரோல்ஸ் டாட் செட் ஆக்டிவாக வந்து ட்ரூன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்பான் டாட் செட் ஆக்டிவ் அதையும் ட்ரூன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு அந்த மெயின் மெனு வந்து டிசேபிள் ஆயிடணும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா திஸ் டாட் கேம் ஆப்ஜெக்ட் டாட் செட் ஆக்டிவ் ஃபால்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இது வந்து டிசேபிள் ஆகிடும், இந்த ரெண்டும் எனேபிள் ஆகிடும். ஸோ இதை சேவ் பண்ணி யூனிட்டிக்கு போகலாம். இப்போ இங்கே இந்த மெயின் மெனு ஸ்கிரிப்டில் வந்து கண்ட்ரோல்ஸில் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் கேன்வாஸை ட்ராக் பண்ணி போட்டுருங்க. ஸ்பானில் வந்து இந்த ஸ்பான் மேனேஜரை ட்ராக் பண்ணி போட்டுருங்க. அண்ட் இந்த ஸ்பான் மேனேஜரை ஸ்டார்டிங்கில் நம்ம டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இந்த மெயின் மெனுவில் உள்ள ஸ்டார்ட் பட்டனுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஸோ இங்கே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு இந்த மெயின் மெனுவை ட்ராக் பண்ணி போட்டு இதில் வந்து மெயின் மெனு ஸ்டார்ட் கேம் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அனிமேஷன் ஒர்க் ஆகுது. நான் இப்போ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் மெனு வந்து டிசேபிள் ஆகிடுச்சு, என்னோடய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே திருப்பி எனக்கு எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ என்னால் ஜம்ப் பண்ண முடியுது, ஷூட் பண்ண முடியுது, ஷூட்டிங்கும் நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம பர்கர் வருது, பர்கரை கலெக்ட் பண்ணால் பர்கர் கவுண்ட்டு ஒன்றுன்னு மாறுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட கேமில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்றே ஒன்று என்ன பண்ணிங்கன்னா நம்ம வந்து சவுண்டை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம கேமுக்கு வந்து இன்னும் ஃபீல் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேமுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பிஜி மியூசிக் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து ஆடியோ சோர்ஸ் காம்பனெண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து ஆடியோ கிளிப் கேட்குது இல்லையா, இங்கே வந்து நான் இந்த டி மியூசிக் இதை ட்ராக் பண்ணி போட்டுடுறேன். அண்ட் இங்கே லூப்பை வந்து டிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு இது வந்து அகைன் அண்ட் அகைன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ப்ளே ஆகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்குது கைஸ், பட் நம்மளுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக்கும் இல்லை, லேசருக்கு ஒரு மியூசிக்கும் இல்லை. ஸோ அது வந்து அந்தளவு நல்லால போரிங்காக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அகைன். இதுக்கு வந்து சவுண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி இதில் சவுண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்டும் ஆட் பண்ணுறேன். தென் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த சவுண்ட் மேனேஜர் ஸ்கிரிப்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெரி வெரி சிம்பிள். நம்ம ஆடியோ சோர்ஸ்க்கு சில வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். அண்டு எல்லா ஆடியோ சோர்ஸ்க்கும் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம் அதை ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஆடியோ சோர்ஸ்க்கு வந்து நான் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு ஆடியோ சோர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஒன்று ஜம்ப்புக்கு, இன்னொன்று நம்ம ராக்கில் போய் மோதுனா, இன்னொன்று நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று கலெக்டிபிளை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று கேம் ஓவர் ஆனதுக்கப்புறம் வர்றதுக்கு, இன்னொன்று நம்ம ராக்கை ஷூட் பண்ணி அந்த ராக் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு. ஸோ ஆறு ஆடியோ சோர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் வேரியபிள். அதே மாதிரி நம்ம ஆடியோ கிளிப்புக்கு வந்து ஆறு வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அது வந்து பப்ளிக்கில் நான் டிக்ளேர் பண்ணுறேன், ஏன்னா நம்ம வந்து அதை அசைன் பண்ணணும் யூனிட்டியில். ஸோ ஒவ்வொரு ஆடியோ சோர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆடியோ கிளிப்பும் நான் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்டார்ட் மெத்தடில் ஜம்ப் ஆடியோ ஈக்குவல் டு, இது வரைக்கும் நம்ம கெட் காம்பனெண்ட் தானே பார்த்துருக்கோம், அதாவது நம்ம யூனிட்டியில் நம்ம ஆட் பண்ணுற காம்பனெண்ட்டை எப்படி கெட் பண்ணுறதுன்னு. பட் நம்ம ரன் டைமில் வந்து காம்பனெண்ட்டை ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆட் காம்பனெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னா ஜம்ப் ஆடியோ ஈக்குவல் டு கேம் ஆப்ஜெக்ட் டாட் ஆட் காம்பனெண்ட். இங்கே நீங்கள் என்ன காம்பனெண்ட் ஆட் பண்ணணுமோ அதை கொடுக்குறோம். நம்ம வந்து ஆடியோ சோர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதை கொடுக்குறோம். ஸோ இது வந்து ரன் டைமில் வந்து ஒரு ஆடியோ சோர்ஸை வந்து நம்ம ஆப்ஜெக்டில் ஆட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி மீதி உள்ள ஆடியோ சோர்ஸ்க்கும் நான் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆடியோ சோர்ஸ் காம்பனெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம், அதில் வந்து நம்ம ஆடியோ கிளிப்பை ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆடியோ டாட் கிளிப் ஈக்குவல் டு நம்ம கிளிப்போட நேமும் கொடுக்கணும், ஜம்ப் கிளிப். ஸோ இதே மாதிரி அகைன் நான் எல்லா ஆடியோ சோர்ஸ்க்கும் பண்ணுறேன்.
ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு திருப்பி ரீகால் பண்ணுறேன், நம்ம 6 ஆடியோ சோர்ஸ் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கு சிமிலராக 6 ஆடியோ கிளிப்பு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தென் நம்ம ஒவ்வொரு ஆடியோ சோர்ஸுக்கும் வந்து ஆடியோ சோர்ஸ் காம்பனண்ட் வந்து ஆட் பண்ணுறோம் ரன் டைமில், அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறோம். தென் நீங்கள் இப்படி ஆட் காம்பனண்ட் கொடுத்து ஸ்கிரிப்ட் மூலமாக ஆடியோ சோர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் யூனிட்டிலையும் ஆட் பண்ணி அந்த இதை மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணாலே போதும். பட் நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலான்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் ஈஸி கைஸ், நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஒவ்வொரு ஆடியோவையும் கால் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ பப்ளிக் வாய்ட் ப்ளே ஜம்ப், தென் இதுக்குள்ளே சிம்பிளாக ஜம்ப் ஆடியோ டாட் ப்ளே கொடுத்துட்டா முடிஞ்சு, நம்ம வந்து இந்த ஆடியோவை ப்ளே பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ப்ளே ஹிட்டு, ப்ளே ஷூட், ப்ளே ஈட், ப்ளே கேம் ஓவர் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோங்க கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜம்ப் ஆடியோக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஹிட் ஆடியோக்கு பண்ணியிருக்கேன், அது மாதிரி ஒவ்வொரு ஆடியோக்கும் ஜஸ்ட் ப்ளேன்னு கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பட் அந்த பர்டிகுலர் ஆக்ஷனில் வந்து கால் பண்ணணும் இல்லையா, அதாவது நம்ம ஷூட் பண்ணுறப்ப இதை கால் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனை. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, சிங்கிள் டன் சொன்னேன்ல ஒன்று, அது மாதிரி இதுக்கும் கிரியேட் பண்ணோம். பப்ளிக் ஸ்டேட்டிக் சவுண்ட் மேனேஜர் இன்ஸ்டன்ஸ், அப்புறம் வாய்ட் அவேக், இந்த ஃபங்க்ஷனில் இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம எங்கெங்கெல்லாம் கால் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிடுங்க. தென் யூஐ மேனேஜருக்கு போவோம், இங்கே வந்து கேம் ஓவர், அதாவது இந்த ஷோ எண்டு பேனல் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு கேம் ஓவர் சவுண்டை வந்து கால் பண்ணுவோம். தென் இதை சேவ் பண்ணிவிட்டு பர்கர் ஸ்கிரிப்டுக்கு போங்க, பர்கரில் வந்து நம்ம கலெக்டிபிள்கான சவுண்டை இங்கே கால் பண்ணணும் இந்த ஆன்ட்ரிகர் என்டர் டூடிக்குள்ளே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஸ்கிரிப்டில் போய் ஜஸ்ட் இந்த ஒரு லைனை மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு நம்ம ஆடியோவை வந்து ஈஸியாக ப்ளே பண்ணலாம். இன்னும் ஒன்றே ஒன்று தான் ரிமைனிங் இருக்குது, இங்கே ராக் ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு நம்ம பிளேயரை மோதுறப்ப, இல்லை லேசர், சாரி பிளேயரை மோதுறப்ப ஹிட்டு ஆடியோ தான் வரும், லேசரில் மோதுறப்ப மட்டும் நம்ம ராக் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற சவுண்டை வந்து கால் பண்ணணும். ஸோ அதை கால் பண்ணலாம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்கு போகலாம். தென் இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனிமேஷன் ஸ்மூத்தாக வந்துச்சு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா ப்ளே ஆகுது. இப்போ நான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் சிஐ எல்லாமே வந்துருச்சு. ஜம்ப் பண்ணால் எனக்கு பறக்குறோம் அந்த சவுண்ட் வருது, ஷூட் பண்ணால் ஷூட்டிங் சவுண்ட் வருது, ராக்கில் மோதினது ராக் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற சவுண்ட் வருது. இப்போ இதை பர்கர் எடுப்போம், பார்த்தீங்கன்னா ஓவோ அப்படின்னு சொல்லி சவுண்ட் இருந்துச்சு, உங்களுக்கு சரியாக கேட்டுச்சான்னு தெரில, இந்த இதில் கரெக்டாக கேட்கும் ஓவோ அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா. இப்போ வந்து ராக்கில் முதலாவதையும் ஒரு ஹிட்டு சவுண்டு கேட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கேம் ஓவர் ஆகி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ நான் ரீட்ரை கொடுத்தனா கேம் முதர்ந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா முதர்ந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோவோட இந்த டியூட்டோரியல் சீரிஸ் முடியுது. இதில் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான 2D அன்லஸ் ரன்னர் கேம் கிரியேட் பண்ணலாம். இதில் நீங்கள் இன்னும் நிறையா ஆட் பண்ணலாம், ஹை ஸ்கோர் இல்லை பாஸ் மெனு ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி தனியாக. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேமில். அண்ட் இதை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி இதே கேமை கிரியேட் பண்ணாமல் நீங்களாக உங்கள் ஓன் கேம் கிரியேட் பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி அப்போ தான் உங்களுக்கு அந்த கோடிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி புரியும், அண்ட் உங்களோட ஸ்கில்ஸும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2D பிளாட்ஃபார்மர் அண்ட் 3D கேம் இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி டியூட்டோரியல் சீரியஸ் போடலான்னு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மல்டி பிளேயர் கேமுக்கும் பேசிக்ஸ் பற்றி ஒரு டியூட்டோரியல் போடலான்னு இருக்கேன். அதாவது டியூட்டோரியல் சீரியஸில் மல்டி பிளேயரில் எப்படி சர்வரில் கனெக்ட் பண்ணுறது, பிளேயரோட மூமெண்ட்ஸ் எப்படி சிங்க் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பேசிக்கான டியூட்டோரியல் போடலான்னு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளெண்டரில் 3D மாடலிங் எப்படி பண்ணுறதுன்னு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்ஸ் டியூட்டோரியல் போடலான்னு இருக்கேன். ஸோ நிறையா வீடியோ வருது கைஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறோன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.